அன்பிற்குரியவரே, திருமறையிலே நாம் பார்க்கின்ற பொழுது கடவுளுக்கும் கடவுளுடைய பிள்ளைகளுக்கும் இடையே இருக்கின்ற உறவை எடுத்து காட்டுவதற்கு பலவிதமான உருவகங்கள் இருக்கிறது. There are many symbolism to explain the relationship of God and God's children. அதிலே இருக்கின்ற நமக்கு அதிகம் தெரிந்த ஒரு உருவகம் எது என்று சொன்னால் தி இமேஜ் ஆஃப் அ ஷெப்பர்ட் அண்ட் ஷீப், மெய்ப்பனாகிய கடவுளும் ஆடுகளாகிய நாமும். இதை குறித்து நாம் ஒரு சங்கீதத்திலே ஆழமாக படிக்கின்றோம். சங்கீதம் 23. தாவீது கடவுளை ஒரு மெய்ப்பனாகவும் தன்னை ஒரு ஆடாகவும் பாவித்து அவர் எழுதுகின்றார். எப்பொழுதெல்லாம் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கடவுளை நம்முடைய மெய்ப்பராக, கடவுளை நம்முடைய ஆயனாக வைத்திருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே பல நிலைமைகளிலே செயலாற்றுகின்றார். அதில் ஒரு மூன்று செயலாற்றுதலை மாத்திரம் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். இஃப் காட் இஸ் அ ஷெப்பர்ட், ஹவு டஸ் ஹீ ஷெப்பர்ட் அஸ் என்று பார்க்கின்ற பொழுது, முதலாவது அந்த சங்கீதத்திலே இரண்டாம் வாக்கியம் இவ்வாறு சொல்லுகிறது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். God as a shepherd is our provider. நம்முடைய வாழ்க்கைக்கு அனுதினமும் தேவையான அனைத்து காரியங்களையும் தருகின்றவராக கடவுள் இருக்கின்றார். நான்காம் வசனத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது இவ்விதமாய் சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பிற்கு பயப்படேன், தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு நமக்கு தேவையான காரியங்களை தருகிறாரோ அதே அளவிற்கு அவர் நம்மை பாதுகாக்கிறார். He provides us and He protects us. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல, ஒரு தாய் தன் பாலகனை தேற்றுவது போல அவர் நம்மை பாதுகாக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அதற்கு பிற்பாடாக ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. As a shepherd, God is providing us, God is protecting us. கடைசியாக God is also promoting us. நம்முடைய வாழ்க்கை நிலையிலிருந்து நம்மை உயர்த்துபவராக, நம்மை தூக்கி எடுப்பவராக கடவுள் எப்பொழுதுமே இருக்கிறார். ஒவ்வொரு ஆடும், ஒவ்வொரு பிள்ளைகளும், இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களும் கடவுளுக்கு மிக சிறப்பானவர்கள். அவர் மெய்ப்பனாக இருக்கின்றார், நாம் ஆடுகளாக இருக்கின்றோம் என்கின்ற நிலைமை வருகின்ற பொழுது, அந்த ஆடுகளுக்குரிய தன்மைகள் உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் இருக்கின்ற பொழுது, கடவுளை நாம் மெய்ப்பராக எண்ணுகின்ற பொழுது, நமக்கு இந்த மூன்று ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கிறது. God as a shepherd provides us, God as a shepherd protects us, and God as a shepherd promotes us. இன்றைக்கும் நீங்களும் நானும் கடவுளை அப்படி ஒரு மெய்ப்பராக ஏற்றுக்கொள்வோம். கடவுள் தருகின்ற ஆசீர்வாதங்களை நாம் பெற்று வாழ்வோம். கடவுள் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.